உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாடு முழுவதும் அதிவேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பது தொடர்பாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பல்வேறு உத்தரவுகளையும் பல்வேறு அறிவிப்புகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றனர் ஆனாலும் எதிர்கட்சிகளும் மக்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய கருத்துகள் பரிசீலிக்கப்படுகின்றதா என்பது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் இன்றைய தினம் மத்திய அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அந்த கொரோனா பரவல் மத்திய அரசுடைய அனைத்துக் கட்சி கூட்டம் இது நீங்கள் எப்படி இல்ல மத்திய அரசு வந்து கொரோனா தொற்றுநோய் பரவுவதை தடுப்பதற்காக ஊரடங்கு உத்தரவு அறிவித்தாங்க ஏற்கனவே நிதியமைச்சர் அதே போல் ரிசர்வ் பேங்க் கவர்னர் போன்றவங்கலாம் சில நிவாரண உண்மையிலேயே அந்த நிவாரண நடவடிக்கை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண அடித்தட்டு மக்களுக்கான எந்த இதுவும் கிடைக்கல உதாரணமாக நீங்க ஒரு ஒன்பதனாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டார் ஒரு பத்தொம்பதாயிரம் கோடி ரூபா நாங்கள் வந்து கடன் வாங்கிக்கிறதுக்காக அவனுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார் ஆனால் நேற்று முந்தி முன்தினம் வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்குது மொத்தமே ஒரு பதினோராயிரம் கோடி ரூபா நாங்கள் வந்து இதுக்கு ஒதுக்கி இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மா ஒரு மாநில அரசே ஒம்பதனாயிரம் கோடி ரூபா கேட்குறபோது இந்தியாபுரா இருக்கிற அரசு எவ்வளோ கேட்டிருக்கோம் அப்படியானால் இந்தியாபுரா ஒதுக்க வேண்டிய தொகை எவ்வளோ இருக்கிற போது பதினோராயிரம் கோடி ரூபா கொடுத்த கடலில் பெருங்காயம் கரைச்ச மாதிரி அந்த பணம் எதுக்கு பயன்படும் தெரியல அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஏராளமான கோரிக்கைகளை மத்தியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு கட்சிகள் மத்திய அரசாங்கத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எந்த கோரிக்கையையும் நரேந்திர மோடி இப்போது கடைசியாக ஒரு பிரதமர் தொலைக்காட்சியில் காணொலியில் போது கூட எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் ஓ நான் நேற்று அஞ்சாந்தேதி ஒம்பது மணிக்கு விளக்க அணைங்க அப்படிங்கிறது மட்டும் சொன்னார் தவிர சரி நாடு பூரா ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக விளக்க அணைங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்படி சொல்லக்கூடிய பிரதம மந்திரி நாட்டு மக்களுடைய சாதாரண விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் கூலி உழைப்பாளிகள் வெளிமாநில தொழிலாளிகள் இவர்களுக்கான நிவாரண என்ன போதுமான உபகரணங்கள் டாக்டர்கள் கொள்கிறாங்க போதுமான உபகரணங்கள் எங்களுக்கு இல்லை பல ஹாஸ்பிட்டலில் வெண்டிலேட்டர்கள் கிடையாது பல ஹாஸ்பிட்டலில் மாஸ்க்கு கிடையாது சாட்டினை அந்த சானிடைசர் கிடையாது போன்ற போன்ற ஏராளமான கோரிக்கைகள் மருத்துவர்களே வைக்கிறாங்க இந்த நாட்டில் நம்ம உயிரை பணியை வைத்து பணியாற்றிக்கிற மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்களே அந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிற செய்திகள் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டே இருக்குது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதையெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய முதல் பிர மந்திரி இதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் ஒரு நேரத்தில் வந்து பாராட்டுகிற முறையில் கைத்தட்டுங்கன்னாரு அப்புறம் வந்து விளக்க அணைங்கிறாரு மத்திய அரசு இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்ற தேவை எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க அது அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களை கேட்பதற்காவது எடுத்து சொல்வதற்காவது ஒரு வாய்ப்பு அது அவங்க எந்த அளவுக்கு செயல்படுத்த போகிறாங்க எந்த அளவுக்கு நிறைவேற்ற போகிறாங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் ஒரு கருத்து கேட்குற ஒரு வாய்ப்பாவது இன்றைக்கி அழிச்சிருக்கிறாங்க அது எட்டாம் தேதி போகுது இவ்வளவுக்கு பிறகு கூட முதலமைச்சரை நாங்கள் வந்து தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லா கட்சி தலைவர்களும் வற்புறுத்துகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் உட்பட வற்புறுத்துறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இப்போ ஒன்றும் அவசியமே இல்லை அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா ஆகவே தான் நாங்கள் என்ன கேட்குறோம் நாங்கள் ஒன்றும் இதில் அரசியல் பண்ணுறதுக்காக கேட்கல அரசாங்கத்தை விமர்சித்துக்காக கேட்கல இந்த மாதிரியான மிக கவலை அளிக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக கொடூரமான பிரச்சனைகள் விவசாய மக்கள் மத்தியில் இருக்குது இதையெல்லாம் தீர்வு காணுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கங்கிறதுக்காக தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறோம் இதை கூட்டுறதுல பிரத முதலமைச்சருக்கு என்ன சங்கடம் இருக்குது சரி கூட்டவே வேணாம் எல்லாரையும் ஒரு வீடியோ ஏன் வந்து பேச சொல்லக்கூடாது என்னன்னு ஏன் கேட்கக்கூடாது இந்த கொரோனா பரவல் இதை தொடர்ச்சியாக தமிழக அரசு எடுத்து விடக்கூடிய நடவடிக்கைகள் இதில் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை செயல்பாடுகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுவாங்களத்துக்காக தான் இது இந்த அனைத்து கட்சி கூட அவங்க தவிர்க்கிறாங்களா ஆமாம் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த குறைகள்லாம் வெளியில் வரக்கூடாது அல்லது இந்த குறைகளை சொல்லி இதெல்லாம் அரசு செய்யலைங்கிற செய்தி மக்கள் மத்தியில் போகக்கூடாது அவங்க செய்கிறது தான் வந்து போகணும் அது குறைகள் இருந்தாலும் இல்லாட்ட குறைகள் வந்து நிவர்த்தி பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஏதோ முதலமைச்சர் வந்து ராத்திரி பகலாக வேலை செய்கிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணுங்கிற துணி தான் இருக்க தவிர ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எங்கே இருக்கிறாரு அவர் ஆளை காணும் சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கே இருக்கிறாரு அவர் இப்போ ரெண்டு கொஞ்சம் நாள் இங்கே இருந்தார் இப்போ கேட்டால் ஊருக்கு போயிட்டாருங்கிறாங்க கவர்னரை போய் பார்க்குறாரு முதலமைச்சர் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் இல்லாத கவர்னர் போய் பார்க்குறாரு அப்போது அமைச்சர்களே கூட கலந்து பேசி இதையெல்லாம் செய்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுது எல்லா அமைச்சர்களும் ஒத்த கருத்தோடு தான் செயல்படுறாங்களா கேள்வி ஆகவே அமைச்சர்களே வந்து கலந்து பேசாமல் முதலமைச்சர் தானடித்த மூப்பாக செய்யணுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவர் எதிர்கட்சிகளை எதுக்கு கூப்பிட்டு வந்து கேட்டு அவங்களுக்கு அவங்களும் சேர்ந்து தான் இதை செய்கிறாங்கன்னு ஏன் உருவாக்கணும்னு தான் நினைக்கிறார் அவர் ஆகவே எதிர்கட்சிகளை கூட்ட மாட்டேங்கிற பிடிவாதமாக இருக்கார் எங்களுடைய கேள்வியின் நோக்கம் என்னென்ன இது என்னென்னா எதிர்கட்சிகளை கூப்பிட்டு இதெல்லாம் செய்யலைன்னா இன்னும் நிலம மோசமாக போவோம் நிச்சயமாக கிராமப்புறங்களில் இந்த நெருக்கடியில் ஆள்படக்கூடிய மக்கள் பல பேர் வந்து விவ இன்னும் சொல்லப்போனால் இப்போ விவசாயிகள் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க தற்கொலைகளே அதிகரிக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படுமோ என்கிற அளவுக்கு ஊடகங்களில் செய்தி வந்துகிட்டு இந்த எதிர்க்கட்சி கூட்டம் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பற்றி விரிவாக தகவல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி தரும் நன்றி